Hi friends, welcome to the channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சி லாங்குவேஜ்ல வந்து டைப் டெஃப் அப்படிங்கற கீவேர்ட். ஓகே, டைப் டெஃபினேஷன் அப்படிம்பாங்க. டைப் டெஃப்னா மீனிங் என்ன? டைப் டெஃபினேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் செமஸ்டர் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 4th யூனிட்ல லாஸ்ட் டாபிக் டைப் டெஃப்ங்கற கீவேர்ட். ஓகே, டைப் டெஃப்னா மீனிங் ஒண்ணும் கிடையாது, டைப் டெஃபினேஷன் அப்படிம்பாங்க. நம்ம வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்ட் இன் சி ப்ரோக்ராமிங். சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுற கீவேர்டு இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ட்டுன்னு யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் கிடையாது. லாங் இன்ட்னா ரெண்டு கீவேர்டு வரும், லாங் இன்ட் வரும், அன்சைன்டு லாங் இன்ட் அப்படின்னு போட்டோம், ஆட்டோமேட்டிக்காக மூணு கீவேர்டு வருது. ஸோ இந்தமாரி கீவேர்டு அதிகமாக வர வர என்னென்னா எனக்கு வந்து லென்த் அதிகம், தட் இஸ் ஒரு ரெப்ரஸன்டேஷன் வந்து கூட லென்த் வந்து கூட வருது. அதை நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து டூப்ளிகேட் நேம் நான் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஆல்டர்னேட் நேம் ரெடி பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் டைப் டெஃப் அப்படிங்கிறது. இட் ப்ரொவைட் சம் மீனிஃபுல் நேம்ஸ் டு த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிள். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற வேரியபிள் ஒரு டேட்டா டைப்புக்கு வந்து வேறு நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் கீவேர்டு இஸ் யூஸ் டு ரீடிஃபைன் த நேம் ஆஃப் ஆன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிள். ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டைப் டெஃப் கொடுத்துட்டு எக்ஸிஸ்டிங் நேம் என்ன இருக்குது அதுக்கு நம்ம ஆல்டர்னேட் நேம் என்ன கொடுக்குறோம். ஸோ ஓகே, எக்ஸிஸ்டிங் நேம் கொடுக்குறோம், அதுக்கு ஆல்டர்னேட் நேம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் நேம் யூஸ் பண்ணாமல் ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எபோ சின்டாக்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் நேம் இஸ் த நேம் ஆஃப் அன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வேரியபிள் ஆர் டேட்டா டைப், வைல் ஆல்டர்னேட் நேம் இஸ் அன் அனதர் நேம் கிவன் டு த எக்ஸிஸ்டிங் வேரியபிள். ஆட்டோமேட்டிக் ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டிங் நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லென்த்தாக இருக்கிற வேர்டை வந்து ஷார்ட் ஃபார்மில் டிஃபைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் டைப் டெஃப்னு கொடுத்துட்டு அன்சைன்ட் எண்ட் எஸ்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு என்ன டைப் டெஃப்ங்கிற கீவேர்டு, நான் என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கேன், அன்சைன்ட் ஸ்பேஸ் எண்ட், அந்த அன்சைன்ட் ஸ்பேஸ் எண்டை வந்து நான் எஸ்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்னென்னா, இதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் அன்சைன்ட் இன்ட் போடணும் அவசியம் இல்லை, எஸ்எஸ்ஜின்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்ன, அது வந்து அன்சைன்ட் இன்டிஜர் மீனிங்கில் வந்துடும். ஓகே, இது நெக்ஸ்ட் இன் திஸ் எக்ஸாம்பிள் வி ஹவ் டு யூஸ் த எஸ்எஸ்ஜி ஃபார் அன்சைன்ட் இன்ட் டேட்டா டைப். என்ஸ் இங்கெல்லாம் அன்சைன்ட் இன்ட் வேணுமோ அந்த கோடிங்கில் நீங்கள் எஸ்எஸ்ஜின் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள், ப்ரோக்ராம் ஃபார் டைப் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இன்க்ளூட் stdio.h கொடுத்துக்கோங்க. இப்போ நான் டைப் டெஃப் வந்து அன்சைன்ட் இன்ட் எஸ்எஸ்ஜின்னு கொடுத்துருக்கேன், இது வந்து ஆல்டர்னேட் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் வாய்ட் மெயினில் கொடுத்து நான் எஸ்எஸ்ஜி சி ஈக்குவல் டு எஸ்எஸ்ஜி ஸ்பேஸ் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் 20 சின்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்ன, எஸ்எஸ்ஜிங்கிறதுல என்ன ரீப்ளேஸ் ஆகும்னா அன்சைன்ட் இன்ட் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ எனக்கு அன்சைன்ட் இன்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ண நினைக்கிறேனோ அங்கெல்லாம் எஸ்எஸ்ஜிங்கிற தட் இஸ் அந்த வேரியபிள் நேம் போட்டு நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு எஸ்எஸ்ஜி வந்து ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் 20 சின்னு கொடுத்தாச்சு. ஓகே சார், நான் எஸ்எஸ்ஜின்னு கொடுத்துட்டேன், அப்போ நான் அன்சைன்ட் இன்ட் உள்ளே கொடுக்கலாமா கோடிங்கில், அதுவும் கொடுக்கலாம். அப்போ மீனிங் என்ன, எக்ஸிஸ்டிங் நேமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் நேமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அன்சைன்ட் இன்ட் எக்ஸஸ் ஈக்குவல் டு 100 ஒய் ஈக்குவல் டு 200 கமா இசட் இப்படியும் கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நேமே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் கொடுத்து நேம் கொடுத்து அந்த வேரியபிளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் அன்சைன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 100 ஒய் ஈக்குவல் 200 இசட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் அப்ல வந்து சைஸ் ஆஃப் எஸ்எஸ்ஜி கொடுக்குறேன். சைஸ் ஆஃப் எஸ்எஸ்ஜி என்ன, நமக்கு அன்சைன்ட் இன்ட் கொடுத்துருக்கோம், நம்ம இன்டிஜர் தான் பை டிஃபால்ட்டு 2 பைட் தான், அன்சைன்ட் இன்ட் ஆட்டோமேட்டிக்கான 2 பைட்ஸ் தான், நமக்கு சைஸ் ஆஃப் எஸ்எஸ்ஜி வந்து 2 பைட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைஸ் ஆஃப் ஏ போட்டு பாருங்கள், சைஸ் ஆஃப் ஏங்கிறது ஆட்டோமேட்டிக்கான அன்சைன்ட் இன்டிஜர் வேரியபிள் நேம் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக 2 பைட்ஸ் தான். இப்போ நான் வந்து அன்சைன்ட் இன்டனே கொடுத்துருக்கேன்னா அன்சைன்ட் இன்டனே கொடுத்து அதை அவரை போய் பார்க்க, சைஸ் ஆஃப் இசட் இஸ் இந்த பர்சன்டேஜ் பைட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ சைஸ் ஆஃப் இசட்ஸ் பார்க்கும்போது இசட்டோட டேட்டா டைப் வந்து அன்சைன்ட், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக 2 பைட்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிசி குவல்டி ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்குறேன். சிசி குவல்டி ஏ ப்ளஸ் பின்னது 10 + 20 = 30. ஸோ சியை பிரிண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சம் வந்து 13 வரும். அப்போ நெக்ஸ்ட் இசட் சீக்குவல்டி எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் வந்து 100, ஒய் 200, ரெண்டு சம் பண்ணால் 300, இசட்டை பிரிண்ட் பண்ணும்போது சம் ஈக்குவல்னது 300 பிரிண்ட் ஆகுது. அப்போ மீனிங் என்னென்னா, நம்ம டைப் டெஃப்ட் கவனன் டெஃபினேஷன் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணனா எக்ஸிஸ்டிங் நேம் ஒன்று வச்சுக்கணும், நியூ நேம் ஒன்று ஆல்டர்னேட் நேம் வச்சுக்கலாம். அப்போ நான் ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணி உள்ள ப்ராசஸ் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டிங் நேம் வச்சும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், மிஸ்டேக் வராது. ஓகே, ஆல்டர்னேட் நேம் என்னென்னா நமக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் தெரியணும். நான் வந்து ஆல்டர்னேட் கொடுத்துட்டேன், அப்போ வந்து நம்ம வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் நேம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறீங்க, அதே சேம் எக்ஸாம்பிள் தான், இதே டைப் டெஃப் அன்சைன்ட் இன்ட் எஸ்எஸ்ஜி கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்கேன், டைப் டெஃப் அன்சைன்ட் லாங் இன்ட் பிசிசி கொடுத்துருக்கேன். இப்போ அப்போ இன்னும் அடுத்த டேட்டா டைப் பாருங்கள், அன்சைன்ட் லாங் இன்ட். நம்ம எழுதுமா, நான் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணுவோம் பார்த்தா நான் மூணு வேர்டு ரைட் பண்ணணும், அன்சைன்ட் ஸ்பேஸ் லாங் ஸ்பேஸ் இன்ட்னு கொடுக்க போகிறோம், நான் பிசிசின்னு ஷார்ட்டாக கொடுத்துட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸி. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின். அப்போ நான் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்ஜி கொடுத்துட்டு ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் 20 சின்னு கொடுக்கேன். அப்போ எஸ்எஸ்ஜிங்கிறது அன்சைன்ட் இன்டிஜர், அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசிசிங்கிறது ஆட்டோமேட்டிக்கானது அன்சைன்ட் லாங் இன்டிஜர், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அன்சைன்ட் இன்டிஜர், இன்டிஜர்னா 2 பைட்ஸ், அன்சைன் கொடுத்தாச்சு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கானது. ஸோ சைஸ் ஆஃப் எஸ்எஸ்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 பைட்ஸும் பிரிண்ட் ஆகும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பிசிசி பார்க்குறீங்க, அன்சைன் லாங் இன்டிஜர், லாங் இன்டிஜர்னு ஆட்டோமேட்டிக்காக 4 பைட்ஸ். ஸோ அன்சைன் லாங்மே ஆட்டோமேட்டிக்காக சேம் 4 பைட்ஸ். சைஸ் ஆஃப் என்னது, சைஸ் ஆஃப் வந்து ஃபஸ்ட் நான் சைஸ் ஆஃப் ஏ பிரிண்ட் பண்ணுறேன், ஏ வந்து அன்சைன்லேயே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக சைஸ் 2 பைட்ஸில் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் பிசிசி கொடுக்குறேன், சைஸ் ஆஃப் பிசிசினா அன்சைன் லாங் இன்டிஜர், அன்சைன் லாங் இன்டிஜரோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 4 பைட்ஸ் வருது. திரும்ப அதில் உள்ள வேரியபிள் நான் செக் பண்ணி பார்க்கலாம். சைஸ் ஆஃப் இசட் பார்க்குறேன், இசட்டோட சைஸ் என்னென்னு பார்க்க, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேம் என்னது, ஸோ இசட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேம் டேட்டா டைப் என்னது, அன்சைன் லாங் இன்டிஜர் தான். ஸோ சைஸ் ஆஃப் இசட் வந்து 4 பைட்ஸ் வரும். அப்போ நெக்ஸ்ட் ரெண்டையும் சம் பண்ணுறேன், சிசி கொல்டு ஏ பிளஸ் பி சம் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சம்மை பிரிண்ட் பண்ண, அன்சைன் இன்டிஜர் நமக்கு வந்து பிரஸ்னேஜ் டி போடக்கூடாது, யூ போடணும். ஓகே, ஸோ பிரிண்ட் சம் இஸ் 30. அன்சைன் லாங் இன்டிஜர்னா எல்யூ போடணும், நல்லா மைண்டில் வச்சுக்கோம். எல்யூன்னு போடுறீங்க, இசட் சீக்குவல் 100 + 200 வந்து, ஸோ 300 சொல்லி பிரிண்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மீனிங் என்ன அப்படின்னா, இருக்கேன் எக்ஸிஸ்டிங் இருக்க டேட்டா டைப்பை வந்து வேறு நேம் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மிஸ்டேக் வராது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இந்த டைப் டைப் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்கானது நார்மலாக நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது ஸ்ட்ரக்ட் ஸ்பேஸ்டு வேரியபிள் நேம் கொடுத்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி டைப் டெஃப்னு கொடுத்துக்கோங்க. டைப் டெஃப் கொடுத்து கேரக்டர் நேம் ஆஃப் 25 கொடுத்துருக்கேன், இன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் ஃப்ளோட் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுக்கும்போது எஸ்எஸ் கொடுத்துறேன், எஸ்எஸ் போட்டு செமிகோலன் கொடுத்துருக்கேன். நார்மலாக ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கொடுக்கும்போது ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்து க்ளோஸ் கர்லி கொடுத்து அங்கே ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோன்னா அது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் அடிமோ. பட் இதுக்கு முன்னாடி டைப் டெஃப் கொடுத்துட்டோம்னா, டைப் டெஃப் கொடுத்தாச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டோட இது ஆல்டர்னேட் நேம், நல்லா மைண்ட் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. நார்மல் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் வேரியபிள், டைப் டெஃப் கொடுத்துட்டேன்னா டைப் டெஃப் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டேன்னா இந்த எஸ்எஸ்ங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, டைப் டெஃபினேஷனோட ஆல்டர்னேட் நேம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், நார்மலாக வந்து நான் வந்து ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் எஸ்எஸ் நம்ம S1 கொடுப்போம். ஆனால் வந்து நமக்கு நான் வந்து நான் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எஸ்எஸ் கொடுத்தா போதும். அப்போ எஸ்எஸ் ஸ்பேஸ் S1 கொடுத்தாச்சும், எஸ்எஸ் வந்து என்ன ரீப்ளேஸ் ஆகும், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ரீப்ளேஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக S1 வந்து நேம் வந்து சங்கர் கொடுக்குறேன், ரிஜிஸ்டர் நம்பர் 12345, ஆவரேஜ் வந்து 75.75 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S2 கொடுக்குறேன், இதுவும் பாசிபிள், இதுவும் அலவுட் தான். ஓகே, அப்போ எக்ஸிஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆல்டர்னேட் நேமையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S2 கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எஸ் ஸ்பேஸ் S2 கொடுத்துக்கலாம். மீனிங் என்ன, ஆட்டோமேட்டிக்கானது அதே எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து என்டர் த நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் ஃபார் S2 வாங்க போகிறேன். அப்போ S2.name இன்புட் வாங்குறேன், S2.register number, S2.average வாங்குறேன், அந்த இன்புட்டை வாங்கியாச்சு. இப்போ என்டர் நேம் ரிஜிஸ்டர் ஆவரேஜ் கணேஷ் 112.65.67 கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல வந்து நேம் ரிஜிஸ்டர் நம்பர் ஆவரேஜ் பிரிண்ட் பண்ணுறோம், ஸோ அந்த டிஸ்பிளே ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக் S1 வச்சு பிரிண்ட் பண்ணுறோம், S1.name, S1.register number, S1.average சங்கர் 12345, 75.75 வருது. செகண்ட் பிரிண்ட் ஆஃப் வந்து S2.name, S2.register number, S2.average, அதோட இன்புட் வந்து கணேஷ் 112.65.66 கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போட்டாச்சு. இப்போ மீனிங் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரக்ட் டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்டுக்கு முன்னாடி டைப் டெஃபினேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா, அந்த க்ளோஸ் கர்லி பிரேஸஸ்க்கு அப்புறம் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களா, அது வந்து ஆல்டர்னேட் நேம். அந்த ஆல்டர்னேட் நேமை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பழைய சிண்டாக்ஸ் படி ஸ்ட்ரக்ட் கீவேர்ட் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் நேம் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர் வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம், மிஸ்டேக் கிடையாது. ஸோ இது சேம் கான்செப்ட் தான். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், டைப் டெஃப்னு ஒன்று பார்த்துருக்கோம். டைப் டெஃப்னு ஆட்டோமேட்டிக்கானது சி லாங்குவேஜில் உள்ள ஒரு கீவேர்ட், அந்த கீவேர்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் டெஃபினேஷன் ஏற்கனவே இருக்கிற டேட்டா டைப்பை வந்து இன்னொரு ஆல்டர்னேட் நேம் வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அவரோட சிண்டாக்ஸ் என்னென்னா, டைப் டெஃப் ஸ்பேஸ் எக்ஸிஸ்டிங் நேம் ஸ்பேஸ் ஆல்டர்னேட் நேம். அப்போ மீனிங் என்ன, எக்ஸிஸ்டிங் நேம் போகலாம், ஆல்டர்னேட் நேம் யூஸ் பண்ணி நம்ம கோடிங் ரைட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து எக்ஸிஸ்டிங் நேமே யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம், எந்த டவுட்டும் வராது. இந்த ப்ரோக்ராம்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி தான் ரன் பண்ணியிருக்கோம், எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏதாவது டவுட் இருந்தால் செந்த மெயில் டு SSChannel786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி ஜாவா பைத்தான்லாம் பண்ணியிருக்கோம், அதோட பிளேலிஸ்ட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.